வணக்கம். ரெண்டு பேர் வினோத் பாரதி, இப்போ தந்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப நல்ல டாக் இருக்கு. பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிரித்து பிரித்து பார்க்குறாங்க. ரிவ்யூஸரும் நல்ல ரிவ்யூஸ்லாம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் அந்த மாதிரி வரும்போது, தப்பு தண்டா குரங்குமே அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது. நிறையா பப்ளிசிட்டி பண்ணாலும் டிவிக்கு வந்து நாங்கள் எவ்வளோ தான் வந்து மெனக்கட்டு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுதா அப்படின்னு பார்த்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ மக்கள் வந்து ஓரளவுக்கு பெரிய படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி சின்ன படத்துக்கும் வந்து கொஞ்சம் நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூ சொல்கிறது வந்து நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் நான், பட் கொஞ்சம் லேட்டாக சொல்லலாம், இல்லை நல்லபடியாக சொல்லலாம், நெகட்டிவ் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் என்னன்னா, ஒரு ஒரு படத்தை வந்து கிரிட்டிசைஷன் பண்ணுற மாதிரி ஒரு யாருமே அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க மாட்டாங்க. படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதுதான் விஷயம். பட் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு முன்னாடிலாம் மதன் சார் இருந்தார், கார்ட்டூன் மதன் சார், அப்புறம் யோகீஸ்வரி சார், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பண்ணுற ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு படத்தை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பண்ணுறாங்க. மெயினாக இப்போ என்னென்னா, எங்களுடைய படத்தை வந்து தப்பு தண்டா வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் என்டர்டைனிங் மூவி, இது டார்க் த்ரில்லர் காமெடி அப்படின்னு சொல்லலாம். 100% படம் பார்த்தவங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப பெரிய ஹிட்டு, மாஸ் ஹிட் அப்படிங்கிற ஒரு படமும் நாங்கள் பண்ணலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கும், ஒரு செலிபிரிட்டி ஷோ பண்ணுவாங்க, ஒரு சக்ஸஸ் மீட் பண்ணுவாங்க, படம் முடிஞ்ச அடுத்த ரிலீஸ் ஆன உடனே நைட்டு சக்ஸஸ் மீட்லாம் பண்ணுவாங்க, அது ஒரு பூம் ஆகும், ப்ரெஸ் மீட் வருவாங்க, ப்ரெஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அது பெருசாக. ஏன்னா ஒரு செலிபிரிட்டிஸ்னாலே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு தன்மை தான் மக்களுக்கு, அவங்கள பார்க்கணும், ஒரு டிவியில் பார்க்கணும், ஒரு மீடியாவில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். பட் புது படங்களுக்கு வந்து அவங்க செலிபிரிட்டி ஆக போடுறவங்க, அவங்களும் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்களும் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மக்களை நீங்கள் வந்து ஒரு தடவையாவது தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இடத்துக்கெல்லாம் போய் தான் பார்ப்போம் வாடா.